அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம பல முக்கியமான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவிலையுமே அந்த கமெண்ட்டில் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் எந்த வீடியோ போட்டாலும் அதில் கமெண்ட்டில் ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற அந்த கமெண்ட் இல்லாத எந்த வீடியோவுமே இருக்காது. அவங்களுடைய அந்த ஆர்வம் நல்லது தான், ஏன்னா எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நம்ம தான் பல முக்கியமான நம்ம வந்து நியூஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம். அது யாருக்கு என்ன ரூல்ஸோ நம்ம அதை ஷேர் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, கடந்த மாதம் வந்து எல்லாருமே வந்து ட்விட்டரில் நம்ம சேனலெல்லாம் வந்து ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து எக்ஸாம் எழுதி ஒரு வருஷம் ஆச்சு, ஃபஸ்ட் அனிவர்சரி அப்படிலாம் போட்டிருந்தாங்க ரோடு இன்ஸ்பெக்டருக்கு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்ன அப்படின்னா, ரோடு இன்ஸ்பெக்டரை பொறுத்தளவில் கடந்த வருடம் இதே மாதம்தான் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸினுடைய தீர்ப்பு வெளிவந்துச்சு. என்ன தீர்ப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை எல்லாருமே அட்டன் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஆனால் வந்து தீர்ப்பு என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை வந்து போஸ்டிங்கை வந்து ஐடிஐயில் டிராவல்ஸ்மேன் சிவில் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி அவர்கள் ஒரு ஆணை வெளியிட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது. நம்ம இதை பல முறை நெட்டில் நம்ம அப்லோடு பண்ணியாச்சு. இது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸ் வந்து ஃபைல் பண்ணது எப்போன்னா, கடந்த வருடம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் முறையாக இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ண டேட்டு வந்து 27 மார்ச் 2023. அதை பதிவு பண்ணது 28 மார்ச் 2023. முதல் முறையாக இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது 29/3/2023. இந்த எக்ஸாம் என்றைக்கு வந்துச்சு அப்படின்னா, மே 7. அப்போ எக்ஸாமுக்கு முன்னாலேயே கேஸ் ஃபைல் பண்ணி அதை பதிவு பண்ணி ஃபஸ்ட்டு ஹியரிங்கும் போயிடுச்சு. அது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டு வந்தது எப்போன்னா, 28 நாள்லேயே என்ன பண்ணாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் எக்ஸாமே நடக்குது. ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு வெளியானது ஜூன் மாதம் 1 ஜூன் 2023. ஸோ நம்ம வந்து அந்த டைமில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து அந்த வீடியோ போட்டதுனால பல பேர் நம்ம மேலே கோவப்பட்டாங்க. நீங்கள் வந்து நம்ம ரூலில் என்ன இருக்கோ நம்ம அதான் சொல்லியிருந்தோம். அது பல பேருக்கு பிடிக்கல, கோவப்பட்டாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்ன ரூல் இருக்கோ நம்ம அதான் பண்ண முடியும். ஸோ ரூலில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம அப்படி நம்ம பேச வேணாம். நம்ம ரொம்ப பேசியாச்சு டீட்டெயிலாக. இப்போ நமக்கு தேவையான என்ன அப்படின்னா, கேஸு ஒரு தீர்ப்பு வெளிவந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஐடிஐ முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த தீர்ப்பு இந்த வேலைவாய்ப்பு வழங்கணும்னு சொன்னனால, பாதிக்கப்பட்ட தரப்பில் இந்த டிப்ளமோவோ பிஇஓ மற்ற அவங்களோ அவங்களாம் சேர்ந்து டிஎன்பிஎஸ்சியும் இந்த தீர்ப்புக்கு என்ன பண்ணுறாங்க, எடுத்து அவங்க அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீல் தான் இன்ன வரைக்கும் ஹியரிங் வராமல் போய்கிட்டே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கேஸு தீர்ப்பு வந்து. இது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர், ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லி சொல்லுங்கள், ரிசல்ட்டாக வெளிவரட்டும். இப்போ யாருக்குமே இல்லாமல் இந்த மாதிரி போகிறது நல்லா இல்லை, நாங்கள் வந்து அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. தீர்ப்பு வெளிவந்த பிறகு அப்பீல் போய் ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ ஒரு அப்போ வந்து நம்ம இதையும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு வெளிவந்து இதோட ஒரு மாதம் ஆயிடுச்சு. இந்த மாதம் தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸாம் எழுதியும் ஒரு வருஷம் ஆச்சு, தீர்ப்பு வந்தும் ஒரு வருஷம் ஆச்சு, எப்போ தான் இந்த ஹியரிங் வரும், எப்போ தான் இந்த தீர்ப்பு, எப்போ தான் ரிசல்ட்டு வெளியிடுவீங்க அப்படின்னு நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுங்கள். ட்விட்டரில் வந்து அந்த சார் இருக்கார்ல, உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த செக்ரட்டரி ராஜ் சார், அவருக்கு சொல்லுங்கள், சார் தீர்ப்பு வெளிவந்து ஒரு வருஷம் ஆச்சு, பழைய ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்று பழைய ஜட்ஜ்மெண்ட்டையாவது ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஹியரிங் போகுது இல்லை, அதில் என்ன அதுலேயாவது ஏதாவது ஸ்டெப் எடுத்து புதுசாக என்ன என்ன ரூலில் இருக்கோ அதை சொல்லுங்கள்.
ரூல் என்ன இருக்கோ, நம்ம வந்து ஐடிஐ டிப்ளமோ பிஇன்னு பேச வேணாம், ரூலில் என்ன இருக்கோ அதை வெளியிடுங்க. அப்படியாவது இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் முடியட்டும். தலையும் புரியாமல் காலும் புரியாமல் யாருக்கும் யூஸ் ஆகாம இப்படி தள்ளிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னா மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது? அதனால் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸை வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா அதை வந்து டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்டு கோர்ட்டு இவங்க முடிவு பண்ணால் தான் முடியும். ஏன் இந்த கேஸுக்கு ஹியரிங்க்கு வராமல் இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு ஹியரிங் வந்து உள்ளே இன்னும் ரீச் ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க அப்பீல் போனதுக்கு அப்புறம் ஹியரிங்கு உள்ளே வரவே இல்லை. ஸோ தீர்ப்பு வெளிவந்து ஒரு வருடம் ஆன பிறகும் இந்த தீர்ப்புக்கு அப்பீல் போய் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே கணத்தில் ஓட்ட கல் மாதிரி கிடந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாம் எழுந்தால் பலவருடைய இமேஜின், நிறையா பேர் இன்னமும் கமெண்ட்டில் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் மேலே ஆர்வமாக இருப்பாங்க. நிறையா பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்க என் ஹஸ்பண்ட் இந்த எக்ஸாம் தான் நல்லா படித்து எழுதினாரு, அதில் இன்னும் ரிசல்ட் வராமல் அதுலேயே வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிலாம் நம்மக்கிட்ட சொல்லும் போது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஐடிஐ டிப்ளமோ பி இதை தாண்டி ரூலில் டிஎன்பிஎஸ்சி ரூலில் என்ன இருக்குது, கவர்மெண்ட் ரூலில் என்ன இருக்கோ அதுபடி போட்டு விட்டுருந்தாலே இந்நேரம் எங்கள் வேலைக்கு போயிருப்பாங்க. இந்நேரம் இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு, இந்த ஒரு வருஷம் ரோடு இன்ஸ்பெக்டராக எக்ஸாமில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடைப்பட்ட காலங்களில் அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க, அவங்களுடைய அந்த இன்கம்லாம் அது பாதிக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒரு தீர்ப்புக்கு அப்பீல் போய் அந்த இதை இவ்வளோ நாள் ஆகும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியா ஆனதாகட்டும் பரவாயில்ல, ஹியரிங்காவது வருதானா? ஹியரிங்கு வர மாட்டேது, அப்படியே வந்தாலும் அது உள்ளே ரீச் ஆகவும் மாட்டேது, இப்படியே எவ்வளோ நாள்தையும் போகும்னு தெரியலை. எக்ஸாம் எழுந்தவங்களும் பாவம். அதனால் ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஹியரிங் நடந்து அதில் வந்து உடன்பாடு ஈடுபட்டு அப்புறம் தீர்ப்பு வெளிவந்து அப்புறம் ரிசல்ட்டை வெளியிட்டு இது எப்போ வரைக்கும் போகணும் தெரியல. இன்னும் மே மாதம் கோர்ட் லீவுன்னாங்க, ஜூன் மாதம் பிறந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் வந்து ஹியரிங் வரலை அப்படிங்கும் போது இது எங்கே போகும் எப்படி போகும்னு ஒன்றுமே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் நான் சொல்ல உடனே வந்து சொல்லுவாங்க, ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நீங்கள் தான் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி வீடியோ போடுறீங்க, ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி நீங்கள் வந்து வீடியோ போட்டு என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு. என்ஜாய் தான் பண்ணுறேன், நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன் ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி, நான் வீடியோ போட்டு என்ஜாய் பண்ணுறேன், நான் அப்படி தான் போடுவேன், பார்த்தா பாரு பார்க்கலனோ பணக்கன்னா வந்துச்சு. ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி அஃபீஷியலாக என்ன டேட்டாவும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். ரோடு இன்ஸ்பெக்டரை நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன், ஜட்ஜ்மெண்ட்டு வெளிவந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி எக்ஸாம் எழுதி ஒரு வருஷம் ஆச்சுன்னு எல்லாமே கமெண்டில் பண்ணாங்களோ, நம்ம அதே மாதிரி தீர்ப்பு வந்து ஒரு வருஷம் ஆச்சுங்கிற பதிவு பண்ணுறது, இந்த வழக்கு எப்படி இருக்குது, எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் நம்ம இந்த வீடியோவாக சொல்கிறோம். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுங்கள், ட்விட்டரில் ராஜு சாருக்கு நீங்கள் டேக் பண்ணுங்கள், இந்த மாதிரி ரிசல்ட்டு வெளிவந்து ஒரு வருஷம் ஆச்சு சார், இந்த தீர்ப்பு வெளிவந்து இதான் ஒரு ஸ்டெப் எடுங்க அப்படின்னு நீங்கள் நம்ம கோரிக்கையாக பண்ண சொல்லலாம். இல்லை அந்த கேஸ் போட்டவங்க அந்த அப்பீல் போனாங்க இல்லையா, அவங்க லாயர்கிட்ட சொல்லி கேஸை வந்து குயிக்காக வந்து முடிக்க பாருங்கள், எல்லாருக்குமே அது ஒரு பாசிபிளாக இருக்கும். ஏதாவது ஒன்று வந்துட்டு போகுது, யாருக்கோ ஃபேவரோ வெளியே வந்தால் நான் திருப்பி வந்துச்சுன்னா மற்றவங்க ஓகேன்ட்டு போயிடுவாங்க இல்லையா. இது எதுக்கு இவ்வளோனா வெயிட் பண்ணிவிட்டு, இது ரொம்ப நாள் எல்லாருமே இது வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கமெண்டில் பார்த்தா தெரியும், எங்கேயுமே போக வேணாம், நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டர் வீடியோ கமெண்டில் பார்த்தாலும் தெரிஞ்சு போகும். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி அதிகமான வீடியோ போட்டது நம்ம தான். நம்ம வந்து போடுற ஒவ்வொரு வீடியோலையுமே அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்டு அஃபீஷியலாக நம்ம எல்லாமே நம்ம வீடியோ போடுறோம் டேட்டாவோட. ஸோ பார்க்குறவங்க பாருங்கள், யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியட்டும். தேங்க்யூ.